தேனியில் நாள்தோறும் சுமார் 3000-க்கும் மேற்பட்ட வாகனங்களை சாலையின் இரு ஓரங்களிலும் நிறுத்தப்படுவதன் காரணமாக சமூக இடைவெளி பின்பற்ற முடியாமல் போகிறது. எனவே இதனை தவிர்க்கும் பொருட்டு வணிகர் சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனையின் பேரில் தேனி அள்ளிநகரம் நகராட்சி சார்பில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் தேனி நகர்ப்பகுதியில் பெரியகுளம் சாலை மற்றும் மதுரை சாலை ஆகிய பகுதிகளில் கனரக வாகனங்களில் வரக்கூடிய சரக்குகளை இறக்குமதி செய்வதற்கு காலை 8 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும், தேனி நகர்ப்பகுதி பெரியகுளம் சாலையில் மொத்த விற்பனை கூடங்களிலிருந்து தேனியின் பிற பகுதிகளுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் சிறிய வாகனங்களை மாலை 2 மணி முதல் 4 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும், அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் சாலையில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு சுழற்சி முறையில் மேற்கு சந்தை பகுதியில் வாகனங்களை நிறுத்தப்பட்டு ஏற்றம் இறக்கப்படவும் வேண்டும் என்றும், தேனி கம்பம் சாலையிலிருந்து சுப்பிரமணியருக்குள் நுழையும் வாகனங்களை திட்டச்சாலை வழியாக தேனி மதுரை சாலைக்கு செல்லும் வகையில் ஒருவழிப்பாதையாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்றும், பெரியகுளம் சாலையில் கிழக்கு மற்றும் மேற்கு சந்தை வளாகத்தில் வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், கம்பம் சாலையில் பழைய பேருந்து நிலையம் முன்பு வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், மதுரை சாலை மற்றும் பகவதியம்மன் கோயில் தெருவில் மதுரை சாலை மதுரை நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி முன்பு மற்றும் எதிர்ப்புறம் மட்டுமே வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்றும், சுப்பன் தெருவில் திட்டச்சாலை பகுதியில் உள்ள காலி இடங்களை நிறுத்த வேண்டும் என்றும், இந்த மாற்றங்கள் அனைத்தும் நாளை திங்கட்கிழமை முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றும், அனைத்து வாகன ஓட்டிகளும் வணிக நிறுவனங்களும் பொதுமக்களும் தேனி அள்ளிநகரம் நகராட்சி நிர்வாகத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் தேனி மாவட்டத்தின் சார்பில் நகராட்சி நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது.